Hi friends, இன்னைக்கு நல்ல சூப்பரா முறுமுறுனு ரிபன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பச்சரிசி 1/2 கிலோ எடுத்துர்க்கேன். புளுங்கல அரிசி 1/2 கிலோ எடுத்துர்க்கேன். இப்போ இது ரெண்டையும் ஒண்ணா கலந்தறலாம். இப்போ இது ரெண்டும் 1 கிலோ இருக்கு. இப்போ வந்து இந்த அரிசியை வந்து நல்லா கழுவி வெயில்ல காய வச்சிருங்க. அப்படி வெயில் இல்லாட்டி கூட பரவாயில்ல, நம்ம ஃபேன் கடையில் கூட இதை நல்லா காய வச்சிடலாம். அரிசி நல்லா காய வச்சாச்சு, இந்த அளவுக்கு காய வச்சுக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி கையிலையே உடைச்சிங்கன்னா அது உடையணும், அந்த அளவுக்கு காய வச்சுக்கோங்க. இதில் இப்போ 1 கிலோ அரிசி இருக்குது. 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம அளந்துக்கலாம். இதில் வந்து அரிசி எவ்வளோ இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்து படி இல்லைன்னா ஒரு கிளாஸோ இல்லை ஒரு கப்போ எடுத்துக்கோங்க. இந்த 1 கிலோ வந்து இதில் எத்தனை படி வருதுன்னு நம்ம அளந்துக்கலாம். இப்போ இதில் 5 வந்திருக்கு, அதனால் இப்போ இதில் எல்லாமே நான் ஒன்று ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு கிளாஸில் அளக்கும் போதே எவ்வளோ வருதோ அதில் ஒரு பங்கு நீங்கள் எல்லாமே பொருள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போது அரிசி மாவு அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் சேர்த்துக்கலான்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை 1 படி போட்டுக்கிறேன். பாசிப்பருப்பு 1 படி போட்டுக்கோங்க. உளுந்து 1 படி போட்டுக்கோங்க. ரிப்பன் பக்கோடாக்கு அரைக்கிறனால கடலைப்பருப்பு மட்டும் 2 படி போட்டுக்கோங்க. ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா காஞ்ச உடனே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு வந்து பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். கலர் மாறிடக்கூடாது, நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி வறுத்துருங்க. பச்சை வாசனை போயிட்டு இப்போ பாசிப்பருப்பு வாசனை லைட்டாக வருது, இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை லைட்டாக வறுத்தா போதும், கொஞ்சம் ஹீட் ஏறணும், நல்லா இது மாதிரி சூடு ஏறினா போதும். இந்த மாதிரி வறுத்துட்டு இப்போ எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து போட்டு வறுத்துக்கலாம். உளுந்து வந்து நல்லா பச்சை வாசனை போகணும், கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துருங்க, கலர் மாறாமல் இருக்கணும். நல்லா வறுத்தாச்சு, இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துடலாம். கடலைப்பருப்பு நல்லா பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. கலர் மாறாமல் இது மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துடுங்க. ஆனால் நல்லா பச்சை வாசனை போயிட்டு கடலைப்பருப்பு வாசனை நல்லா வருது, இந்த டைம் எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு, இதை வந்து இப்படி ஆற வச்சுட்டு அரிசியில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஹீட்டோடைய அரிசிக்குள்ளே போட்டோன்னா அந்த பாத்திரம் வந்து வேர்த்து திரும்பவும் வந்து ஈரமாயிடும், அதனால் இது மாதிரி ஆற வச்சுட்டு அரிசியில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது நல்லா எல்லாம் கலந்தாச்சு, இதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், அரைச்சிட்டு வந்தாச்சு, நல்லா இது மாதிரி அரைச்சாச்சு. இப்போ வந்து இதை நல்லா ஆற வச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஜலிச்சுட்டு இது மாதிரி ஒரு இதில் போட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா நம்ம ரிப்பன் பக்கோடா செய்யும்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்ச மாவில் இருந்து 2 கப் எடுத்துக்கிறேன். ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எள்ளு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எள்ளு வந்து உங்களுக்கு கருப்பு எள்ளு வேண்டாம்னா நீங்கள் வெள்ளை எள்ளு வாங்கிக்கலாம். பெருங்காயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க.
உங்களுக்கு உரப்பு இன்னும் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் கலந்துக்கலாம். ஓலை பக்கோடாக்கு மாவு வந்து கடலை மாவு அரிசி மாவுன்னு தனித்தனியாக கடையில் வாங்கி போட்டுக்குவாங்க. இது மாதிரி நம்மளே அரைச்சி செஞ்சுக்கிட்டோன்னா நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், நிறையாவும் செஞ்சுக்கலாம். நம்ம வெண்ணெய் நல்லா இது மாதிரி உருக்கிக்கோங்க. இப்போ இதில் ஊற்றிக்கலாம். வெண்ணெய் ஊற்றாட்டினா நீங்கள் வந்து எண்ணெயை கொஞ்சம் காய வச்சு ஊற்றிக்கலாம், நெய்யும் ஊற்றிக்கலாம். நல்லா இது மாதிரி கலந்துக்கங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா இது மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து இதில் எண்ணெய் கொஞ்சம் சுட வச்சு ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான் மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். அச்சு இந்த மாதிரி ஓலை பக்கோடா அச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இதிலெலாம் எண்ணெய் லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம புளியும் போது நமக்கு டைட்டாக இருக்காது. எண்ணெய் நல்லா காயணும். நல்லா காஞ்ச உடனே இது மாதிரி புளிஞ்சுக்கோங்க. இது மாதிரி சுற்றி புளிஞ்சுக்கோங்க. இது மாதிரி சுற்றி புளிஞ்சுக்கோங்க. நல்லா இது மாதிரி வெந்து சலசலப்பு அடங்கினோன்னு இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. நல்லா கலர் இது மாதிரி சேஞ்ச் ஆனோடனே எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இது மாதிரி சலசலப்பு அடங்கினோன்னு திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்ல சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ மொறுமொறுப்பாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.